புதிதாக நாடாளுமன்றத்துக்கு வந்திருக்க இன்னும் சிலை இருக்கிறீர்கள், நீங்க என்ன எதிர்பார்ப்புகள் வைத்திருக்கிறீர்கள்? பொதுவாக நாடாளுமன்றத்தின் மீது மக்கள் பெரும் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. இந்திய நாட்டு நாடாளுமன்றத்தில் தேர்தலின் போதே அது பிரதிபலித்தது. இந்திய நாடாளுமன்ற தேர்தலுங்கிறது ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையில் இந்த தேர்வுங்கிறது நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா கடந்த 10 ஆண்டு காலத்தில் ஜனநாயகத்தை எதிர்பார்க்க முடியல. இந்த முறை ஜனநாயகமான செயல்பாடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் என்னென்னா துவக்கமே அது பாஜக வந்து பழைய பாதையில் தான் போகிற மாதிரி தோற்றம் ஏற்படுது. இப்போ வந்தோம்னா தற்காலிக சபாநாயகர் தேர்வில் கூட ஒரு சீனியர் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் சுரேஷ் அவங்கள தான் தேர்வு பண்ணணும்னு ஒரு கருத்துக்கள் வருகிற போது அவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் கண்டினியூஸ் டர்ன்ஓவரில் இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய பேரை புறக்கணிக்கிறதுங்கிற நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. ஆகவே அது தவறு. இது மாதிரி விஷயத்தில் சீனியர் பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் தான் இன்றைக்கி வந்து தற்காலிக சபாநாயகருக்குங்கிற நடைமுறை காலகாலமாக இருக்குது. அதை கூட ஏற்க மறுத்து அதுவும் பாஜகவில் தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிற ஏற்பாடுங்கிறது இருக்குது. இது ஜனநாயகத்தை பாதுகாக்க உதவாது. ஆகவே இந்த நாடாளுமன்றம் நிச்சயமாக எதிர்க்கட்சிகளுடைய குரலை பிரதிபலிக்கக்கூடிய, ஜனநாயகத்தை பேணக்கூடிய ஒரு நாடாளுமன்றமாக முதல்ல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதே மாதிரி மக்கள் பிரச்சனைகளை பற்றி விவாதிப்பதற்கான கூடுதல் நேரங்கள் செலவிடப்படணும். குறிப்பாக விவசாயிகள் தொழிலாளிகளுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கான கூடுதலான வாய்ப்புகள் இந்த பாராளுமன்றத்தில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். அதுவும் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஒன்று என்னென்னா, அங்கே வந்து திண்டுக்கல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது வந்து விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய தொகுதி. ஆகவே விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய பிரதானமான நோக்கம். விவசாயிகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கணும். ஏற்கனவே கடந்த காலத்தில் தொடர்ந்து விவசாயிகள் போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாய விளைபொருள்களுக்கு நியாயமான விலை கொடுக்கக்கூடிய டாக்டர் எம்எஸ் சாமிநாதன் குழு பரிந்துரையை அமுலாக்குவதற்கான நடவடிக்கை இந்த பாராளுமன்றம் எடுக்க வேண்டும். இதை வந்து முதல் குரலாக நாங்கள் எழுப்பணும்னு நினைக்கிறோம். ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய விவசாயிகளுடைய பிரச்சனை தான் இது. அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு புதிய நீர்ப்பாசன திட்டங்களை உருவாக்குவதற்கு, அதே மாதிரி சுற்றுலா வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு, தமிழ்நாடு கேரளா மாநிலத்துக்கான இணைப்பு சாலை, கொடைக்கானல்லேருந்து மூணாறுக்கான இணைப்பு சாலை உருவாக்குவதற்கு, புதிய ரயில்வே திட்டங்கள் உருவாக்குவதற்கு, இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே தேர்தல் காலத்தில் வாக்குறுதியாக சொல்லியிருக்கோம். இவை எல்லாமே நாடாளுமன்றத்தில் எழுப்பி தீர்வாணப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த முறை என்னென்னா, கடந்த முறை வந்து பாஜக வந்து ஒரு தனி மெஜாரிட்டியோடு ஆட்சியில் இருந்தாங்க. இந்த முறை அப்படி இல்லை. என்டிஏ கூட்டணியினுடைய பலத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. குறிப்பாக வந்து மாநில கட்சிகளாக இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சியும் நிதிஷ்குமாருடைய கட்சியும் தான், ரெண்டு கட்சிகளுடைய ஆதரவோடு தான் இந்த ஆட்சி இன்றைக்கு இருக்குது. ஆகவே பாஜகவுக்கு கூட்டணி ஆட்சி நடத்தி பழக்கமே இல்லாத ஒரு கட்சி. அதனால் எவ்வளோ காலத்துக்கு இந்த கூட்டணி ஆட்சியை அவங்க எல்லாரோடையும் இணைத்து கொண்டு செய்வாங்கன்னு தெரியாது. இன்னொன்று வந்து முரண்பட்ட கருத்து கொண்ட கட்சிகளாக இருக்குது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் மாநில உரிமைகளே மதிக்காத ஒரு கட்சி, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை காலில் தூக்கி போட்டு மிதிக்கிற கட்சி. இந்த ஆதரவு தெரிவித்து கூட இந்த ரெண்டு கட்சிகளுமே கூடுதலாக மாநில உரிமைகளை பற்றி பேசக்கூடியவர்கள், தனி மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்கக்கூடியவங்க. ஆகவே இது வந்து எவ்வளோ நாளைக்கு தாக்குப்பிடிச்சு நிற்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் எதிர்கட்சிகள் வலுவாக குரல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த முறை வந்து எதிர்கட்சிகள் பலம் பொருந்திய கட்சிகளாக இருக்குது. ஆகவே அரசியலமைப்பு சட்ட திருத்தம் போன்றவற்றையெல்லாம் அவங்க கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எதிர்கட்சிகள் ஒப்புதல் அளித்தாலுடைய அரசியலமைப்பு சட்டம் போன்ற திருத்தங்கள் எல்லாம் இந்த அரசால் கொண்டு வர இயலாது. ஆகவே ஒரு நிச்சயமாக இது ஒரு ஜனநாயகத்தன்மையிடம் ஆளுங்க எதிர்கட்சியினுடைய கருத்துக்களையும் உள்ளடக்கி நிறைவேற்றக்கூடிய ஒரு பாராளுமன்றமாக இது இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன்.